மன்னிக்கணும், நான் சீஃப் கெஸ்டாக இல்லை, ஒரு சகோதரனாக வந்திருக்கேன். காலையில் போஸ்டர் பார்த்தேன், பார்த்துட்டு கீழே எதுவுமே பார்க்கல, என்ன சூப்பராக இருக்குன்னு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு படம் ரிலீஸ் போல அப்படி நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரோல் பண்ணும்போது அவர் ஷேர் பண்ணியிருந்தார் இந்த மாதிரி இன்றைக்கி லான்ச் பண்ண போகிறேன்னு. பயங்கர ஹாப்பி எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய நண்பர்கள், என்னோடய சகோதரர்கள் யாராவது ஷைன் பண்ணாலோ, ஒரு படம் வந்து லான்ச் பண்ணாலோ, நான் அதில் எனக்கு சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி தான் நான் நினச்சிப்பேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன். உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணேன் அவருக்கு, நண்பா நீங்களும் வந்துருங்க கண்டிப்பாக, இன்னும் நான் படம் எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல, நீங்களும் இருக்கீங்க, நம்ம முடிவு பண்ணிக்குவோம், ஃபஸ்ட் நீங்கள் வந்து டீசர் பாருங்கள், டீசர் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னாரு. ராஜேஷை பற்றி சொல்லணுன்னா, அண்ணா எனக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தெரியும். நான் ஃப்ரான்ஸ்லேருந்து வந்து இங்கே ப்ரொடியூசராக ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அவரை வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு என் மாமா ராஜா விஜய் டிவியில் இருந்தார், அவர் வந்திருக்காரு. அவர் தான் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அப்போயே எனக்கு தெரியும் வனராஜா அண்ணன், ராஜேஷ் எல்லாமே தெரியும். அவர் ராஜேஷ் அண்ணனை பற்றி நம்ம நினச்சோன்னா மைண்டில் ஒரு அப்படியே ஓடிட்டே இருப்பார், ஒரு பாசிட்டிவ் டு த கோர். அவர்கிட்ட ஒரு நெகட்டிவிட்டியே பார்க்க முடியாது, எதிர்மறை சிந்தனையே பார்க்க முடியாது. எப்போது நம்ம பணம் இல்லைனாலா, இல்லை ஒரு தோல்வியை பார்த்தாலோ, இல்லை ஒரு ஒரு சோகமான நிகழ்ச்சியில் ஒரு ஒரு சிந்தனையில் நம்ம உட்காந்து ஃபெடப்பாய் உட்காந்தா கூட நம்மளுக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு. ஆனால் அவரை அப்படி பார்க்கவே முடியாது. ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலோ, 6 மாதம் கழிச்சு பார்த்தாலோ, 6 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே பாசிட்டிவ் இருக்கும். ஒரு ஜெயிக்கணும், ஜெயிச்சிருவோம் நண்பா, ஜெயிச்சிருவோம் சகோதரா, ஜெயிச்சிருவோம், ஜெயிடுவோம், அது மட்டும்தான் இருக்கும் ஒரு மைண்டில். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க சார். த பெஸ்ட் ஒரு டைரக்டர், பெஸ்ட் பாசிட்டிவ் பர்சன் தான் ராஜேஷ். டீசர் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது சவுண்ட் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது, விஷுவல் சூப்பராக இருக்கு. ஒரு படத்தை டோன் இப்படி தான் இருக்கும், விஷுவல் இப்படி தான் இருக்கும்னு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சக்ஸஸ் பண்ணி காமிக்கும் போது இன்னும் ப்ரொடியூசருக்கு ரொம்ப உத்வேகமாக இருக்கும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ ரொம்ப அழகாக இருக்கார், ஹீரோ என்ன அழகாக இருக்காங்க. ஆனால் நான் இருப்பேனான்றதை கூடிய சீக்கிரம் சொல்லுங்க. ஸோ வாழ்த்துக்கள், நான் கெஸ்டாக வரல, சகோதரனாக வந்திருக்கேன். இந்த டீமில் நானும் ஒரு ஆளாக வாழ்த்துக்கள் சொல்கிறதுல பெருமைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.